தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் என்பது ஆன்லைன் மூலமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 24ஆம் தேதி முதல் இது ஆன்லைன் மூலமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் புஷ்பராஜ் தற்போது நம்முடன் அனுப்பியிருக்கிறார். புஷ்பராஜ், விவரம் என்ன? விஷ்ணு, திருப்பதி கோவிலில் ஏழுமலையானை இலவசமாக வழிபடுவதற்கான டோக்கன்களை கடந்த சில நாட்களாக 2000 என்ற எண்ணிக்கையில் மட்டும் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பக்தர்களுக்கு மட்டும் தேவஸ்தானம் வழங்கி வந்தது. இந்த நிலையில் மற்ற மாநிலங்கள் மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் தங்களுக்கும் இலவச தரிசன டோக்கன்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். இதன் அடிப்படையில் நேற்று முதல் தேவஸ்தான நிர்வாகம் இலவச தரிசன டோக்கன்களின் எண்ணிக்கையை 8000 உயர்த்தி திருப்பதியில் உள்ள திருப்பதி பேருந்து நிலையம் அருகில் இருக்கும் சீனிவாசம் கட்டிட வளாகத்தில் உள்ள கவுண்டர்களில் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் புரட்டாசி மாதம் ஆகையால் இலவச தரிசன டோக்கன்களை வாங்கி ஏழுமலையானை தரிசிப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் குவிய துவங்கிவிட்டனர். அதிகாலை 4 முதல் டோக்கன்கள் வழங்கப்படும் நிலையில் அவற்றை வாங்குவதற்காக முதல் நாள் இரவு முழுவதே முதலே பக்தர்கள் அங்கு வந்து காத்து கிடக்கின்றனர். இதனால் கரோனா கட்டுப்பாட்டு நிபந்தனைகள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டுள்ளன. எனவே தேவஸ்தான நிர்வாகம் இம்மாதம் 23ஆம் தேதி இலவச தரிசன டோக்கன்களை கவுண்டர்களில் வழங்கும் நடைமுறையை நிறுத்திவிடவும் 24ஆம் தேதி 9 முதல் ஆன்லைனில் 8000 எண்ணிக்கையில் பக்தர்களுக்கு இலவச தரிசன டோக்கன்களை வழங்கவும் முடிவு செய்துள்ளது. விஷ்ணு, இப்போ பக்தர்களினுடைய வருகையை குறைப்பதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனாலதான் ஆன்லைன் மூலமாக வழங்கப்படும் அப்படின்ற ஒரு முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? விஷ்ணு, 8000 டோக்கன்கள் மட்டுமே ஒரு நாளைக்கு என்ற அடிப்படையில் இலவச தரிசன டோக்கன்கள் திருப்பதியில் வழங்கப்படுகின்றன. ஆனால் அந்த டோக்கன் 8000 டோக்கன்களை வாங்குவதற்காக 25,000-30,000 பக்தர்கள் தற்போது குவிய துவங்கிவிட்டனர். இதனால் அந்த பகுதியில் இருந்து கரோனா பரவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்பதால் ஆன்லைனில் வழங்குவது ஆன்லைனில் 8000 டிக்கெட்டுகளை மட்டும் வழங்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் திருப்பதிக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையை ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கும். அதாவது 35,000, அதிகபட்சமாக 35,000 என்ற எண்ணிக்கையில் தற்போதைய நிலையில் கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளும் தேவஸ்தான நிர்வாகம் எடுத்துள்ளது. அதாவது முழு அளவில் கட்டுப்பாடுகள் தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு பின்னர் மத்திய மாநில அரசுகளிடமிருந்து உரிய அறிவுரைகள் வந்தால் மட்டுமே 300 ரூபாய் டிக்கெட்டுகள், இலவச தரிசன டோக்கன்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கையை உயர்த்த தேவஸ்தானம் நடவடிக்கை எடுக்கும். விஷ்ணு, இப்போ மற்ற பணம் கொடுத்து வாங்கக்கூடிய டிக்கெட் இந்த 300 ரூபாய் டிக்கெட் மாதிரியானதுல எவ்வளவு மக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் புஷ்பராஜ்? 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைன் மூலம் மட்டுமே பக்தர்கள் முன்பதிவு செய்து கொள்ள முடியும். அந்த வகையில் சுமார் 8000 டிக்கெட்டுகள் தினமும் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளைக்கு 8000 என்ற எண்ணிக்கையில் ஒவ்வொரு மாதமும் டிக்கெட்டுகள் ஆன்லைனில் வெளியிடப்படுகின்றன. ஆன்லைனில் வெளியிடப்படும் 300 ரூபாய் டிக்கெட்டுகளும் வெளியிடப்பட்ட 2-3 மணி நேரத்தில் ஒரு மாதத்திற்கு உரிய டிக்கெட்டுகள் மொத்தம் விற்பனையாகி இருக்கின்றன. இது தவிர அந்த 8000-300 ரூபாய் டிக்கெட்டுகள் தவிர விஐபி பிரேக் தரிசனம் மூலம் 4,000-3,000 பக்தர்களும் கல்யாண உற்சவம், வசந்த உற்சவம் ஆகியவை போன்ற சேவைகளை ஆன்லைன் மூலம் நடத்தும் தேவஸ்தானம் அந்த டிக்கெட்டுகளை வாங்கிய பக்தர்களுக்கும் தனியாக தரிசன அனுமதி அளித்து வருகிறது. தற்போதைய நிலையில் ஒரு நாளைக்கு 30,000-31,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். விஷ்ணு, சாதாரண நாட்களில் இதற்கு முன் 80,000-90,000 மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்த வரலாறுகள் உண்டு. புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் 1,00,000 அதிகமான பக்தர்கள் திருப்பதி மலைக்கு வந்து சாமி தரிசனம் செய்து செல்வது வழக்கம். ஆனால் கரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த எண்ணிக்கை 31,000 குறைத்துள்ளது தேவஸ்தானம். விஷ்ணு, நன்றி புஷ்பராஜ் உங்களுடைய தகவல்களுக்கு.